ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களை எப்படி யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வைக்கிறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்களை போகலாம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ஒரே ஒரு ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ மற்றும் ஃபோட்டோ மறைச்சு வைக்கிறது உங்களுக்கு நெட்டு தேவை கிடையாது. இந்த ஆப்பை டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடித்தோன்னக்கப்புறம் நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வைக்கணும். அந்த ஆப்பு ஐக்கான் கூட வெளியே தெரியக்கூடாது. சுத்தமாக யாருக்கும் 100% யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வைக்கலாம். அதை சேஃப் கேலரின்னு டைப் பண்ணுங்கள். சேஃப் கேலரி வந்துருச்சு பாருங்கள். சேஃப் கேலரின்னு டைப் அடிச்சோன்னா இந்த ஆப் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ எடுத்தோன்னா பாஸ்வேர்டு வந்து 40 தான். பாஸ்வேர்டு 40 டைப் பண்ணுங்கள். 0 பண்ணோன்னா ஓப்பன் ஆகுது. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கேன்சலு. இப்போ எந்த வீடியோ உங்களுக்கு மறைச்சு வைக்கணும்? இப்போ வீடியோவில் நான் இப்போ தெரி பாட்டுன்னு இப்போ நான் உன்னை மறைச்சு வைக்கிறேன். தெரி பாட்டு சில்ல குட்டி பாட்டு நான் மறைச்சு வைக்கிறேன். கிளிக் அந்த மே இருங்க, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மேலே அந்த பூட்டு ஐக்கான் இருக்கு பார்த்திங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அந்த ரைட்டு, இப்போ அந்த திருச்செல்ல குட்டி பாட்டு கிளிக் பண்ணுறேன். அந்த கீழே ஒரு பூட்டு இருக்கு பார்த்திங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் லாக் கொடுத்துருங்க. லாக் செலக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அதை லோடிங் ஆகுது. இதுக்கு உங்களுக்கு நெட்டு இதை தேவையில்லை. நெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டு நெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உள்ளே வந்து வி சேஃப் வீடியோ, அதுக்குள்ளே தான் இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா இருக்காது. இது அந்த பார்த்துக்கோங்க, வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து அந்த வீடியோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் எம்எஸ் பிளேயரில் போய் அந்த வீடியோ இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ எம்எஸ் பிளேயருக்குள்ளே நான் வந்துட்டேன். பாருங்கள், இந்த வீடியோ 21 இதில் தான் நான் வச்சுருந்தேன். பார்த்துக்கோங்க, பாட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்காது. வெளியே வந்துடுங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா இப்போ சேவ் கலருக்குள்ளே திருப்பி போய் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் நினப்பீங்க, சரி வேறு யாராச்சும் நம்ம இந்த ஆப்புக்குள்ளே போய் யாரும் பார்த்துருவாங்களா அப்படின்னு நினப்பீங்க. அதுக்கு கூட இதில் மறைச்சு வைக்க இது இருக்குது. மேலே இந்த சைடு வந்துக்கோங்க. இப்போ நம்ம மறைச்சு வச்ச வீடியோ இங்கே இருக்குது. சேஃப் வீடியோவில் நம்ம மறைச்சு வச்ச வீடியோ இருக்குது. இந்த ஆப்பு ஐக்கான் கூட யாருக்கும் தெரியக்கூடாது. மேலே 3 இருக்குது பார்த்துக்கோங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து ஹைட் ஆப் அதை கிளிக் பண்ணுங்கள். பதிமூணாவதுல ஹைட் ஆப்புன்னு இருக்குது, அதை டிக் பண்ணுங்கள். கன்ஃபார்மு பண்ணி வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆப்பு இருக்காது வெளியே. ஒரு 2 வெயிட் பண்ணுங்கள், அந்த ஆப்பு போயிடும். பாருங்கள், அந்த ஆப்பு சேவ் கலருங்கிற ஆப் போயிடுச்சு பாருங்கள். வரையும் எங்கே பார்த்தாலும் அந்த ஆப்பு இருக்காது. பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஆப்பை எப்படி எடுக்கிறது? ஃபோன் கீழே சாதாரணமாக ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் அடிக்கிறதுக்கு போய்க்கோங்க. ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே போய்கிட்டு நம்ம நம்பரை டைப் பண்ணுறதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 7 8 9 வச்சு பச்சை பட்டன் கால் பண்ணுங்கள். அந்த இதுக்கு பாருங்கள், இந்த 7 8 9 கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஆப்புக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த ஆப்பு வெளியே உங்களுக்கு தெரியாது. 40 ப்ரெஸ் பண்ணுங்கள். 40 ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, ஆப் ஓப்பன் ஆகிருச்சு. கன்ஃபார்ம் கொடுங்க. கேன்சல் கொடுத்துருங்க. பாருங்கள், நம்ம லாக் பண்ண வீடியோ இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். வெளியே யாரும் பார்க்க வாய்ப்பில்லை. இந்த ஆப்பு கூட வெளியே இருக்காது. நீங்கள் ஃபோனில் போய் 7 8 9 அதை கிளிக் பண்ண தான் வரும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.